ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன். அதாவது பார்ட் டூ வீடியோக்கு வந்தாச்சு. இந்த முக்தி பெறத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட் டைமாக எந்த வீடியோ போய் பார்க்குறீங்கன்னா, இது வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்ட் ஒன்னை பார்த்துட்டு அந்த டெஸ்ட்டை பண்ணிவிடுங்க. ஸோ அது வந்து என்னென்னா, உங்களோட வாழ்க்கையில் என்னெல்லாம் முக்கியமாக தேவை அப்படின்னு வந்து ஒரு 100 மார்க்குக்குள்ளே எழுத சொன்னேன். அதிகமான ப்ரிஃபரன்ஸ் இருக்கிறது அதிகமான மார்க் போட்டு ஒரு 100க்குள்ளே எழுத சொன்னேன். இப்போ இந்த ரிசல்ட்டை வச்சுட்டு நிறைய பேர் உக்காண்ட்டுருப்பீங்க. எழுதி சிம்பிளாக சொல்லிடுறேன். இப்போ அந்த பேப்பரை எடுத்துக்கோங்க. எவ்வளோ மார்க்ஸ் வேணாலும் வந்திருக்கலாம். சில பேர் கரெக்டாக 100 மார்க்குக்கு போட்டிருப்பீங்க, சில பேர் 90 மார்க்குக்கு போட்டிருப்பீங்க, 95 மார்க் வரைக்கும் கரெக்டாக போட்டிருப்பீங்க, இல்லை 50 மார்க்குள்ளேயே சில பேருக்கு முடிஞ்சிருக்கலாம் அப்படி. ஸோ இந்த மார்க்கு எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் முக்தியை விட்டு தூரமாக இருக்கீங்க. அந்த 100 மார்க்குக்கு கரெக்டாக உங்கள் வாழ்க்கையில் 100 மார்க்குக்கு இன்னொரு விஷயங்கள் என்னெல்லாம் தேவைன்னு எழுதி வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக முக்தி கிடையாது இந்த பிறவியில். ஸோ அதுதான் யதார்த்தம். ஒருவேளை 70 மார்க்குக்கு எழுதி வச்சுருக்கீங்க, இதெல்லாம் உங்கள் லைஃப் டைமில் வேணும், உங்களோட இதுவில் வேணும், வாழ்நாளில் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறத எழுதி வச்சுருக்கீங்கன்னா ஒரு 30% தான் வாய்ப்பு இருக்குது, 70% இல்லை. ஸோ நிறைய வந்து இன்னும் தூரம் அதிகமாக இருக்குது, இன்னும் 70% விட்டு நீங்கள் தாண்டணும். ஸோ தூரம் அதிகமாக இருக்குது. ஒரு 50% இருக்குது. 50 மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 50 மார்க் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் தேவை அப்படின்னு எழுதி வச்சுருக்கீங்கன்னா 50 சான்ஸ் இருக்குங்க. ஒருவேளை ரொம்ப கம்மியாக மார்க் வாங்கியிருக்கீங்க, இல்லை மார்க்கே இல்லை அப்படின்னா உங்களுக்கு தான் கண்டிப்பாக முக்தி கிடைக்கும். அதுதான் விஷயம். முக்தினா ஒரு எதுவும் வேண்டாத ஒரு நிலை, அவ்வளோதான் விஷயம். ஸோ நம்மளுக்கு இது வேணும், அது வேணும், இது வேணும், அது வேணும்னு எழுதி வச்சுட்டு உக்காண்ட்டு இருக்கோம் அப்படின்னா இது எல்லாமே கிடச்சி நம்ம அனுபவித்து திருப்தி அடைஞ்சால் தான் முக்தி கிடைக்கும். முக்தி பக்கம் நம்ம மனசே போகும். ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக கிடைக்காதுங்க. இதுதான் விஷயம்.